முக்கியமா இந்த மூணு term அ நம்ம தெரிஞ்சுக்கணும் JDK ன்றாங்க JVM ன்றாங்க JR என்னதான் இது அப்படின்னு JDK ன்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு கிட் அது சொல்ல போனா ஒரு டெவலப்பருக்கு ஒரு டூல் கிட் தேவை கோடை எழுதுறதுக்கு கம்பைல் பண்றதுக்கு டீபக் பண்றதுக்கு ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸோ அதுக்கு ஒரு யூசேஜ் அதோட யூசேஜ் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரிதான் கோடை எழுதணும் கூடை கம்பைல் பண்ணணும் கூடை டீபக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜே ஜேடிக்கேன்றது தேவை ஓகேவா அடுத்தது ஜேவிஎம் இந்த ஜாவா வெச்சோல் மிஷின் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்டிராக்ட் மிஷின் சொல்லலாம் இது எதுக்குன்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா பைட் கோட் இன்டு மெஷின் ஸ்பெசிஃபிக் கோடு முன்னா முன்னாடி நான் ஒரு டயக்ராமில் காமிச்சிடல அதே தான் இது ஸோ ஜேவிஎம் எதுக்கு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க இதனால தான் இந்த ஜேவிஎம்னால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட்னு சொல்கிறாங்க அதாவது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவர் எங்கே வேணாலும் நீங்கள் ரன் பண்ணலாம் ஒரு தடவை எழுதிட்டீங்கன்னா எந்த சிஸ்டத்தில் வேணாலும் ரன் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது ஜாவா ரன் டைம் என்வரான்மெண்ட் இதோட பர்பஸ் என்னன்னா இது ஒரு சம் லைப்ரரிஸ் கொடுக்கும் ப்ளஸ் இது வந்து ஜேவிஎம் வச்சிருக்கோம் இன் இன்பில்டாகவே நீங்க ஜேஆரி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஜேவிஎம் இதுக்குள்ளேயே வந்துடும் ஓகேங்களா அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் ஸோ இது எல்லாமே ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு தான் இதோட யூசேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் டு ஜாவா அப்ளிகேஷன் பட் நாட் இன்க்ளூட் டூல்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்மெண்ட் லைக் கம்பஸ் அதுக்கு நமக்கு ஜேடிகே தேவை ஸோ புரிஞ்சிச்சிங்களா ஜேஆரின்றது ஜஸ்ட் ஜேவிஎம் இருக்கும் அதில் லைப்ரரிஸ் இருக்கும் சம் காம்பனஸ் இருக்கும் ரன் பண்ணுறதுக்காக ஜாப் அப்ளிகேஷனை இப்போ ஜேடிக்கேன்றது தான் நம்மளுக்கு இந்த கம்பெல் பண்றதுலேருந்து எல்லாமே நடக்கும் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ பாருங்க ஜேடிகேன்றது ஜேஆர்இ பிளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் ஓகே ஜேஆர்இ இதில் பேக்கேஜா வந்துடும் ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்துடும் ஜேஆர்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜேவிஎம் இருக்கும் ப்ளஸ் கோர் லைப்ரரிஸ் இருக்கும் ஜேவிஎம் ரன்ஸ் த பைட் பைட் கோல் கோல் ஜாவா மேக்கிங் ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபென்டன் இதோட சம்மதி என்னன்னா யூஸ் ஜேடி கே டு அண்ட் கம்பைல் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் யூஸ் ஜேஆர்இ டு ரன் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ஜேவிஎம் இஸ் த இன்ஜின் தட் ஜேவம் ஜாவா பைட் கோல் அதாவது நீங்க இதை மூணுமே தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா இந்த ஜேடிகேவை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜேஆர்இ ஜேவிஎம் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க கூட ரைட் பண்ணி கம்பைல் பண்ணி டீபக் பண்ணி ரன் பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ணலாம் எதுக்காக இந்த ஜேடிகே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஜேடிகேவே இல்லை என்கிட்ட ஜேஆர்இ மட்டும் இருக்கு அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க அது ஒரு கான்செப்ட்னு வச்சிருக்கோமே ஜேடிக்கே இல்ல மட்டும்தான் இருக்குன்னா உங்களால கோடை எழுதலாம் முடியாது கோடை ரன் பண்ணலாம் ஒரு ஃபைல் இருக்கு அந்த ஃபைல் ஜாவா ஃபைல் இருக்கு ஜாவா அதை ரன் பண்ணலாம் அதுக்கு ஜேஆர் யூஸ் ஆகும் ஜேவிம் பார்ட் ஆஃப் தி ஓகேவா ஜேடிகே இருந்தாலே போதும் எல்லா வேலையும் அதுவே பண்ணி கொடுத்துரும் ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த முன்னாடி ஒரு இதுல முன்னாடி பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேடிக்கேன்னு சொன்னீங்களே கூட எழுதுறது கம்ப்ளைட் பண்றது இதெல்லாம் எப்படி அதுக்கு பேரு தான் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் சொல்லுவாங்க ஐடிஇ அப்படின்வாங்க இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா பாப்புலரான ஐடிஸ் இந்த மூணு வந்து பாப்புலரான ஐடிஸ் நெட் பீன்ஸ் எக்லிப்ஸ் இன்டெலிஜென்ட் ஓகேவா இது என்னன்னா மூணுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ டு டவுன்லோட் ஃப்ரீ டு யூஸ் நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது கம்ப்ளீட்லி ஃப்ரீ நான் இதில் எது ப்ரிஃபர் பண்ணுவோம்னா நீங்கள் எக்லிப்ஸ் எடுத்துக்கணும் மோஸ்ட் ஸ்டாண்ட் நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா எக்லிப்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐடி ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் என் டவுன்லோட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் கோடை வந்து ரைட் பண்ணி ஜாவாவை யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நெக்ஸ்ட்டு செக்ஷனில் பார்ப்போம் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி லேர்னிங் பாய்